ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இல்லை நம்ம ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்டோட அடுத்த இம்பார்டன்ட் டாபிக் பார்க்குறோம் டீமிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் டீமிங் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இம்போ ரொம்ப டஃபான ப்ரொவிஷன் அப்படின்னா கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் காமன் சென்ஸ் அப்ரோச் டு டெர்மினாலஜி காமன் சென்ஸ் அப்ரோச் நம்ம வந்து நம்மளோட நார்மலான காமன் சென்ஸ் ஆப்ல அப்ளை பண்ணிணாலே வந்து இந்த டீமிங் ப்ரொவிஷன் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த டீமிங் ப்ரொவிஷனில் எதுவுமே வந்து புதுசாக ட்விஸ்டடான டேர்ம்ஸோ இல்லை ப்ரொவிஷன்ஸோ இருக்க போகிறதில்ல நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக புரியும் எ ப்ரொவிஷன் தட் இஸ் நெசசரிலி இன்சிடென்டல் டு ஒன் எக்ஸ்பிரஸ்டு ப்ரொவிஷன் ஒரு ப்ரொவிஷனை சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ரொவிஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே தான் இன்க்ளூடட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து இப்போது இப்போ மேஸ்குலைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் மேல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ மேல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் மேல்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட ஆக்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேஸ்குலைன் வந்து ஃபெமிலினையும் இன்க்ளூட் பண்ணுது மேல் ஒரு இடத்துல சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஃபீமேல் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து சிங்குலரை ஃப்ளூரலை ஆட் பண்ணுறது மாஸ்குலைனுக்கு ஃபெமிலினை ஆட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிற இன்சிடென்டல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டீமிங் ப்ரொவிஷன் அடுத்து இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரொவைட் ஃபார் ஆல் சினானிம்ஸ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த வேர்டுக்கு இதான் மீனிங் இந்த வேர்டுக்கு ஆப்போசிட் இதான்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியாது அந்த ஒரு பாயிண்ட்டுக்காண்டி தான் வந்து டீமிங் ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க இப்போ டீமிங் ப்ரொவிஷன் கொண்டு வந்தால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேர்டை சொன்னாலே போதும் அதுக்கான சினா நிமிஸை ஃபுல்லாக நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும் அதுக்கான ஆண்டனிம்ஸை ஃபுல்லாக நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவையும் இதுக்கான மீனிங் தான் இதுக்கான ஆப்போசிட் இதான்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காண்டி தான் வந்து டீமிங் ப்ரொவிஷன் வந்துருக்காங்க அடுத்து ஷால் பி கன்சிடர்ட் அஸ் ஃபார் திஸ் பர்பஸ் ஆல் தோ த கன்சிடரேஷன் மே நாட் பி அப்பரெண்ட் இதுக்கான கன்சிடரேஷன் வந்து என்ன தான் வந்து கரெக்டாக பற்றாமல் இருந்தாலும் இந்த டீமிங் அப்படிங்கிறத வந்து நம்ம மெஜாரிட்டி கேஸஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ஒரே ஒரு எக்ஸ்க்ளூஷன் என்னென்னா கெனாட் பி யூஸ்ட் இன் அண்ட் ரிபக்னன்ட் கன்டெக்ட் ரிபக்னன்ட் அப்படின்னா என்னென்னா அன்சூட்டபுள் சூட் ஆகாத ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் வந்து இந்த டீமிங் ப்ரொவிஷனை அப்ளை பண்ண முடியாது அன்சூட்டபிள் கன்டெக்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல இந்த டீமிங் ப்ரொவிஷன் அப்ளை பண்ணால் மீனிங் மாறிடும் அந்த மாதிரி அன்சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் மட்டும் நம்ம ரிப்ப இந்த டீமிங் ப்ரொவிஷன்ஸை அப்ளை பண்ணக்கூடாது இதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னிங்கன்னா சில சுச்சுவேஷன் நார்மலாக வந்து நமக்கான லாஜிக் சென்ஸ் என்னது ஒரு ஆக்டை வந்து ஒரு பர்சன் கேரி அவுட் பண்ணுறான்னா அதே ஆக்டை அவனோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவும் கேரி அவுட் பண்ணிக்கலாங்கிறது தான் நம்மளோட நார்மலான லாஜிக் ப்ரொவிஷன் ஆனால் இந்த சப்போஸ் சில கேசஸில் அன்சு அன்சூட்டபுள் சுச்சுவேஷன்ஸ் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாலேயுமே வந்து இந்த பர்சன் கேரி அவுட் பண்ணுற ஒரு ஆக்டை வந்து கேரி அவுட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த கேஸில் வந்து இந்த டீமிங் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் டீம்ட் அஸ் அ பர்சன் சில கேசஸில் சொல்லுவோம் ஆனால் சில சுச்சுவேஷன்ஸில் அந்த பர்சன் தான் அந்த கேஸை ஹேண்டில் ஓவர் பண்ணணும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண முடியாதுங்கிற கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸ்க்கு பேர் தான் அன்சூட்டபுள் இல்லைன்னா ரெபக்னன்ட்டு அந்த ரெபக்னன்சி கேசஸில் வந்து டீமிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது அதான் சொல்ல வராங்க அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம் டீம்டு இன்க்ளூஷன்ஸ் ஏதோ அதெல்லாம் டீம்டு இன்க்ளூஷன்ஸ்ன்னு பாருங்களேன் டெஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா லீனியர் மோடு மட்டும்தான் அப்ளிகபிள் வேறு ஏதாச்சும் ஏரியல் டிஸ்டன்ஸு ஏரியலுங்க எதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸில் படிச்சிருக்கிற டேர்ம்ஸு இந்த டேர்ம்ஸில் வந்து நமக்கு லீனியர் மோடு ஒன்லி அப்ளிகபிள் ஏரியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது ப்ளூரல் இன்க்ளூட்ஸ் சிங்குலர் ஆல்சோ ஒவ்வொரு தடவையும் வந்து மேனு மென்னு உமன் உமன் அந்த சில்ட்ரன் சில்ட்ரன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சிங்குலராக சொல்கிறப்ப ப்ளூரலையும் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால் வந்து டீமிங் ப்ரொவிஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ப்ளூரல் வேர்டு வருதோ அது சிங்குலர் ஆல்சோ இன்க்ளூடடு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சிங்குலர் வேர்டு வருதோ அந்த இடத்துல ப்ளூரலும் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து மேஸ்குலின் ஜெண்டர் இன்க்ளூட்ஸ் ஃபெமிலைன் ஜெண்டர் ஆல்சோ மேஸ்குலைன் ஜெண்டர் இன்க்ளூட்ஸ் ஃபெமிலன் ஜெண்டர் ஆல்சோ அப்படின்னா என்ன மேல் ஜெண்டர் மேல் ஜெண்டர் வந்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கேசஸில் வந்து ஃபீமேல் ஜெண்டரும் இன்க்ளூடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து அடுத்த டீமிங் இன்க்ளூஷன் அடுத்து பவர் டு அப்பாயிண்ட் ஆஃபீஸர் ஷார் இன்க்ளூட் த பவர் டு அப்பாயிண்ட் எக்ஸ் அஃபிஷியோ ஆஃபீஸர் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ஒரு இடத்துல ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி வந்து மொட்டையாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த கேஸில் வெறும் ஆஃபீஸரை தான் அப்பாயின்ட் பண்ண முடியுமா வெளியாட்களை அப்பாயிண்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் கிடையாது பவர் டு அப்பாயிண்ட் ஆஃபீஸர்னு சொன்னால் எக்ஸ் அஃபிஷியோ அஃபிஷியலாக இல்லாத நமக்கான கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸையும் நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இன் டீம்டு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டீமிங் இன்க்ளூஷன் அதே மாதிரி பவர் டு அப்பாயிண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பவர் டு ரிமூவ் பவர் டு சஸ்பெண்ட் பவர் டு ரீ அப்பாயிண்ட் பவர் டு சப்ஸ்டியூட் அப்போ நீங்கள் இங்கே பவர் டு அப்பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ அப்பாயிண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா சார் ரிமூவு சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்பாயிண்ட்டுங்கிறதுக்குள்ளே ரிமூவும் இன்க்ளூடெட் தான் சஸ்பெண்டும் இன்க்ளூடெட் தான் ரீ அப்பாயிண்ட்டும் தான் சப்ஸ்டியூட்டும் இன்குளட் தான் என்ன வேணாலும் படிக்கலாம் நமக்கு இங்கே அப்பாயிண்ட்டுங்கிறது கொடுத்துருக்கிறதுக்கு அவனுக்கு பவர் இருக்குங்கிற இதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பவர் டு அப்பாயிண்ட்டு மற்றபடி ரிமூவ் சஸ்பெண்டு ரீ அப்பாயிண்ட் எல்லாமே வந்து டீம்டு எக்ஸஃபிஷனாக என்னென்னு சொல்லியாச்சு அடுத்து ஏ லா ரிலேட்டிங் டு ஏ சுப்பீரியர் ஆஃபீசர் ஷால் அப்ளை டு ஏ சபார்டினேட்டு இப்போ பிளேயிங் த ரோல் ஆஃப் அ சுப்பீரியர் ஆஃபீஸர் டியூரிங் ஹிஸ் அப்சன்ஸ் இது என்னென்னா ஒரு சுப்பீரியர் ஆஃப் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு லா சொல்லியிருக்காங்க உன்னோட அத்தாரிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டியால் அந்த பர்டிகுலர் டேயில் வர முடியல அப்படின்னா அந்த சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு பதிலாக அவரோட சபாடினேட் யாரோ வந்து அவரோட பொசிஷன் அவரோட பொசிஷனை பார்த்துக்கோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த கேஸில் அவருக்கு டீம்டு இன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு சொல்லப்படுற லா வந்து அந்த சபார்டினேட்டுக்கும் வந்து அப்ளிகபிள் தானே தவிர இவர் நான் சபாடினேட் தானே நான் சுப்பீரியர் ஆஃபீஸர் கிடையாதுல்ல அப்போ எனக்கு இந்த அத்தாரிட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு என்ன லா சொல்லப்படுறாங்களோ அதே லா தான் வந்து அதுக்கான சபாடினேட் இவரோட ஆப்சன்ஸில் வந்து டீல் பண்ணுறாருன்னா அவருக்கும் அதே லா தான் அப்படின்னு சொல்லி அடுத்த டீம்டு இன்க்ளூஷன் சொல்லப்படுது அடுத்து பவர் டு இஷ்யூ இன்க்ளூட்ஸ் பவர் டு அமௌண்ட் பவர் டு மாடிஃபை பவர் டு ரிப்பீல் ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுறதுக்கு பவர் இருக்குன்னா இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பவர் கிடையாது அதில் வந்து அந்த இருக்கிற நோட்டிஃபிகேஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு ரிப்பீல் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அந்த இந்த பவர் டு இஷ்யூங்கிற டேர்முக்குள்ளேயே வந்து டெஃபினேஷன் இன்க்ளூடாக இன்க்ளூசிவாக இருக்குது இருக்கே தவிர பவர் டு இஷ்யூக்குன்னு தனியாக பண்ண இஷ்யூ மட்டும் தான் பண்ணுவேன் ஏன்னால் அமெண்ட் பண்ண முடியாது வேறால் அமெண்ட் பண்ண சொல்லுறேன்னால் சொல்ல முடியாது இஷ்யூவே வந்து அமெண்ட்டு மாடிஃபை எல்லாத்துக்கும் வந்து காமனான ஒரு வேர்டு தான் இது எல்லாமே டீமிங் ப்ரொவிஷன் தான் அதனால தான் வந்து எல்லாமே அப்படியே அப்படியே ஜெண்டல் ஜட்டலாக வந்துடுது அடுத்து இஃப் அன் அஃபன் அஃபென்ஸ் இல் பனிஷ் பனிஷபிள் அண்டர் டிஃப்ரெண்ட் லெஜிஸ்லேஷன் இட் சுட் பி அப்ளைடு ஃபார் ஒன்லி ஒன் லெஜிஸ்லேஷன் இது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்புக்கு வந்து ரெண்டு மூணு ஆக்டில் பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னா அந்த ரெண்டு மூணு ஆக்ட்டில் இருக்கிற எல்லா பனிஷ்மெண்ட்டையும் தூக்கி ஏன் வேலை போடக்கூடாது அந்த ரெண்டு மூணு ஆக்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஆக்ட்டில் சொல்லப்படுற பனிஷ்மெண்ட்டை தான் கொடுக்கணும் ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு பர்சன் ஒரு தடவை தான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே வந்து கான்ஸ்டியூஷனில் டபுள் ஜியோபாடி அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்ல வராங்க அடுத்து அதர் காமன் டீமிங் ப்ரொவிஷனில் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிற வேர்டு வந்து இந்தியா மட்டும் கிடையாது இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர் இந்தியன் ஸ்பேஸ் எல்லாமே இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்தியன் வாட்டருக்குள்ளே வந்துட்டு நான் வந்து இந்தியாக்குள்ளலாம் வளையலை உங்கள் தனிக்குள்ளே தானே வந்து ஒருத்தர் சொல்ல முடியாது இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டரும் இந்தியாவோட இன்க்ளூசிவ் டெஃபனிஷன் தான் இந்தியன் இந்தியன் டெரிட்டரி மேலே இருக்கிற அந்த வானம் இருக்கு ஏர் ஸ்பேஸ் அதுவும் இந்தியாவை சேர்ந்தது தான் மேலே ஒரு ஜெட் வந்து நான் இந்தியா கூட இறங்கவே இல்லை மா மேலே தானே போகிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுவும் இந்தியாவோட இன்க்ளூஷன் தான் வந்து ஃப்ளோரா ஃபானா ரெண்டுமே இன்க்ளூடடு டாக்ஸ்ன்னு சொன்னால் டியூட்டி செஸ் லெவி எல்லாமே இன்குலூடடு இப்போது ஏன் வந்து இந்த டீமிங் குலோஷனுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த டீமிங் ப்ரொவிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரலைனா இந்த லெஜிஸ்லேட்டிவ் இன்ஸ்டர் இப்போ வந்து நார்மலாகவே நம்மளோட ஒரு நோட்டிஃபிகேஷனு இருபது பக்கம் முப்பது பக்கம்னு போகுது அதுவும் டீமிங் ப்ரொவிஷன் அப்ளை பண்ணியே அவ்வளோ பேஜ் போகுது டீமிங் ப்ரொவிஷன்லாம் அப்ளை பண்ண முடியாது நீ இருக்கிற வேர்டை மட்டும் மீனிங் சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைனை எழுதுறதுக்கே அவங்க ஒரு பக்கம் டைப் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லா சிங்குலரு எல்லா ப்ளூரல் எல்லா ஃபெமினைனு இந்த மாதிரி இஷ்யூக்கு க அமண்டி எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டாங்கன்னா பக்கம் பக்கமாக போகும் நம்ம அப்படின்னா நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ஆட்ட இன்டென்ட் அவங்களோட இன்டென்ஷன் நமக்கு என்ன சொல்ல வராங்கிற இன்டென்ஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியாமலே போயிரும் இந்த பர்பஸ் காண்டி தான் இந்த டீமிங் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக வந்து டிசர்விங் மார்ஜின் ஆஃப் எரர் டு லா மேக்கர்ஸ் லா மேக்கர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காண்டி தான் டீமிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டாங்க அந்த இதெல்லாம் தான் வந்து டீமிங் ப்ரொவிஷனோட அப்ஜெக்டிவ்ஸு அண்டு டைப்ஸு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த லெசனோட லாஸ்ட்டு பார்ட்டு மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் பார்ட்டுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் கேஸில் அனலைஸ் பண்ணால் ஜென்ரல் கிளாஸ் ஆக லெசன் முடியுது ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ